இருந்தாலும் அந்த ஆர்வம், யோகா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க, அந்த ஸ்கூல்ல வந்து இந்த பிள்ளைகளுக்கு போய் யோகா சொல்லி கொடுப்பாங்க. நல்லா மூச்சு எடுக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு ரொம்ப ட்ரெயின் பண்ணாதீங்க. உண்மையிலேயே செய்யக்கூடிய ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை வந்து இங்கே வந்துடணும், தலையை தொடணும். இதுக்கு பேரு பத்ராசனம், பத்த கோணாசனம். ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் எவ்வளோ வேற பேர் சொல்கிறாங்க, கூர்மாசனம் கூட சொல்கிறாங்க. ஆக மட்டும் இந்த போஷர் இதில் வந்து 25 எண்ணிக்கை நார்மல் சுவாசம், சீரான சுவாசத்தில் இருக்கிறோம், மூச்சு தம் கட்டக்கூடாது. இது உங்களால் எவ்வளோக்கு இருக்க முடியுமோ இருந்துச்சு, மூச்சை இருத்துக்கிட்டே எழுந்திருச்சு, காலை நல்லா பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு முதல்ல இருந்தே நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு எலும்புகளுக்கு நிறைய வந்து நெகிழ்வு தன்மை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு அந்த ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. வந்து மாதவிடை கோளாறுகள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த பத்ராசனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சக்கராசனம், புஜங்காசனம். முதல்ல வந்து இது வந்து இது நம்ம தமிழ்ல வந்து முதலை ஆசனம் பேரு, கால்கள் எப்படி வச்சுக்கிறோம், வச்சுட்டு இப்ப ரெண்டு கால்களையும் நல்லா சேர்த்துக்கணும், ரெண்டு கைகளையும் நல்லா உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்க, மூச்சு நல்லா இழுத்துட்டு பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. பாம்பு நிலை ஆசனம், புஜங்காசனம் சொல்லுவாங்க. நார்மல் சுவாசத்துல 25 எண்ணிக்கை. மறுபடியும் மூச்ச விட்டுக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் முதலை ஆசனத்துக்கு வந்துடணும். அதுக்கடுத்து சக்கராசனம், சாரி அடுத்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுராசனம், வில் ஆசனம்னு சொல்லுவாங்க. நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டேன், அப்படியே அதுலேயே இருங்க. இதுலேயே வந்து எவ்வளவு எண்ணிக்கை இருக்க முடியுமோ இருந்துச்சு அப்படியே ஆடணும். முன்னாடி இந்த ஆடுங்க, குதிரை குதிரை ஆடுற மாதிரி. இப்படி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மார்க்கு இது பக்கவாட்டிலையும் வரலாம், இடம் பத்தில. இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பெண்களுக்கான அந்த மார்பகத்துல சீரான ரத்த ஓட்டம் நமக்கே கிடைக்குது. உங்களுக்கு டயபெட்டிக் ரொம்ப நல்லது, ஏன்னா கலை சுரப்பி வந்து நமக்கு. அடுத்து சுகருக்கு பிரதிபலிக்கும் உங்களுக்கு ஃப்ரீதா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நோய்கள் வந்து மருத்துவமனைகள் வந்து வியாபார ஸ்தலமாக இருக்க இந்த நேரத்துல நமக்கு நோய்கள் வருவதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த யோகா கலையை நம்ம கத்துக்கிறோம். கத்துக்கிற போது அந்த உடலுக்கும் மனசுக்கும் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கும் நல்ல வந்து ஒரு மன தெளிவிக்கும். நம்ம வந்து சிந்தித்து நம்ம வந்து தெளிவான வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வந்து அந்த தெளிவான மனசையும் கொடுக்கக்கூடியது. உடலுக்கு மட்டும் பயிற்சி கிடையாது, மனசுக்கும் உரிய பயிற்சி கொடுக்கறது அந்த யோகா கலை. அதனால வந்து நல்ல ஒரு நோயத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் பெண்கள். அதனால வந்து வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் மிகச்சிறந்த ஒரு பெண்களாக நம்ம திகழ முடியும்.